ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வனிதா விலாகில் நம்ம தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க, சித்திரக்கனி காணுதல்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா இது விஷு கனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அம்மா பாட்டி அவங்க எல்லாமே சொன்னது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நான் பூஜை ரூம் எல்லாமே நான் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். நான் லக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்குக்கு பார்த்திங்கன்னா நான் பொட்டு வச்சு பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் எழுந்து நம்ம இதில் பார்த்துட்டு விஷ்ணு கனி அந்த சித்திரக்கனி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். சித்திரக்கனி காலையில் நம்ம எப்பவுமே தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம கொஞ்சம் விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கண்ணாடியில் தான் நம்ம பார்க்கணும். கண்ணாடி வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே சுவர்ணலக்ஷ்மி எல்லாமே நம்ம அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நான் கண்ணாடி வந்து மகாலட்சுமியாக நினச்சி அதுக்கு நான் வந்து செயின் போட்டிருக்கேன், ஸ்வர்ணம் நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் அரிசி, மஞ்சள் குங்குமம், கோல்டு ஜுவல்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது, அப்புறம் பணம், சில்லற காயின்ஸு, வெள்ளி குங்குமச்செம்மல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பல வகைகளில் பார்த்திங்கன்னா முக்கனிகள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை நம்ம மூணுமே வைக்கணும். எனக்கு மா கிடச்சிச்சு, வாழை கிடச்சிச்சு, பலா மட்டும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக நான் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம், திராட்சை, சப்போட்டா பழம் இந்த மாதிரி நான் எனக்கு கிடைச்ச பழங்கள் வச்சுருக்கேன். ப்ளஸ் பூ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரக்கனிக்கான நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம இந்த கண்ணாடியில் வந்து நம்ம பார்க்கணும். கண்ணாடியில் வந்து நம்ம எல்லாமே படுற மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சித்திரக்கனி காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ஐஸ்வர்யம் வந்து நம்ம வீட்டில் நிலச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வருஷத்தோட முதல் நாளே வந்து நம்ம இதெல்லாமே நம்ம வரவேற்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம இப்படி சாமி கும்பிட்டு நம்ம காலையில் கண்ணாடியில் பார்த்ததுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு அப்படியே நம்ம நைவேத்தியம் பண்ணலாம், நம்ம சாமிக்கு பூஜை பண்ணலாம். நைவேத்தியம் வந்து அறுசுவையில் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம முக்கணிகள் நம்ம வச்சுருக்க மாதிரி அறுசுவை, அறுசுவைன்னு பார்த்திங்கன்னா இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இந்த உவர்ப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிப்பு வந்து வெல்லம், புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா புளி இல்லைனா மாங்காய் சேர்த்துக்கலாம், கசப்பு அப்படின்னா வேப்பம் பூ அண்ட் பாகக்காய் சேர்த்துக்கலாம், துவர்ப்புனா உப்பு சேர்த்துக்கலாம், உவர்ப்புனா வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம், கார்ப்புனா மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் எல்லாமே சேர்த்து ஒரு பச்சடி மாதிரி கூட, நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது வேப்பம்பூ இப்போ சீசன் இல்லைங்களா, வேப்பம்பூவில் வந்து பச்சடி பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லா விதமான டேஸ்ட்டுமே நமக்கு இருக்கும். நம்ம லைஃப்பில் சந்தோஷம் மட்டும், இனிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே எல்லாமே கலந்து தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது செய்வாங்க. அந்த வேப்பம்பூ பச்சடி வந்து செய்வாங்க. நான் இப்போ சொன்ன அந்த அறுசுவையுமே அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, எனக்கே மேபி அதெல்லாம் மறந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ, ஏதாவது பாசிப்பருப்பு பாயசம் இல்லை பால் பாயசம், வடை பாயசம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து செய்யலாம். நான் வந்து நாளைக்கு நாளைக்கு உங்ககிட்ட காமிச்சு இல்லைங்களா, ஸோ அந்த நான் அட்சய பாத்திரம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு குபேர பாத்திரம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இருக்க அரிசியை வச்சு தான் நாளைக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக பண்ணலான்ட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பண்ணுறேன். இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இது கும்பிடுவாங்க. ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.